வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது சுகம் தந்த பாகவதம். பூமி கிரகமானது படைக்கப்பட்ட போது அதில் மூன்று மடங்கு நீரும் ஒரு மடங்கு நிலமாக அமைக்கப்பட்டது. எல்லா படைப்புகளும் நீரிலிருந்தே துவங்கியது. நீரில் மச்சமெனும் மீனாகவும், நீரிலிருந்து தாவி நிலத்தை நோக்கி கூர்மெனும் ஆமையாகவும், நிலத்தில் மட்டுமே என வராகமெனும் பன்றியாகவும், நிலத்தில் வனத்தில் என நரசிம்மமும், அதாவது மிருகத்திலிருந்து மனிதனாக, அடுத்து மனிதனில் புத்தியுடன் வாமனனும், மனிதனில் அகங்காரத்துடன் பரசுராமனும், வாழ வேண்டிய முறைப்படி ராமனும், வாழ்தலில் நீதிக்கு உறுதுணையாய் பலராமனும், அநீதியை அழித்திட ஸ்ரீகிருஷ்ணனுமாய், அவதாரங்களே உயிர் வாழ்வின் படிநிலைகளாய் அமைந்தன நமக்கு. இதில் விலங்கு சிந்தனையை அழித்தால் மனித ரூபம் கிட்டும் என்ற தத்துவமே மனித ரூபத்தை மெருகேற்ற இறைநிலையை நெருங்கலாம் என்பதே நமது விநாயக வடிவமும் நரசிம்மமும் நமக்கு விளக்குவன. அதேபோல்தான் புவியை விட்டு நீங்கிட உடலை மறந்திட சுகம் உண்டு. அச்சுகம் நம்மை சிறகின்றி பறக்க உதவும் விண்ணில், விண் என்றால் ஆதிநிலை, பரபிரம்ம நிலை. அப்படி ஆதிநிலை எனும் பரபிரம்மாவே சுகம், சுகர் என்ற பெயருடன் கிளிமுகத்துடன் தன் தாய் வயிடிவில் பல ஞான நூல்களின் சாரத்தை வேதத்தை தன்னுள் இளம் வயதிலேயே உள்வாங்கி தந்தைக்கு சளைக்காத தனையனாக வலம் வந்தார் சுகர் மகர்ஷி. வசிஷ்டர், வேதவியாசர், ஆங்கிரசர், அகத்தியர், கௌதமர் போன்ற நீண்டகாலம் ஞானிகளாக தவமியற்றி பெற்ற சஞ்சலமற்ற மனத்தை சுகபிரம்மமோ தன் பிறவிலேயே கொண்டிருந்தார் 16 வயதின் போதே. பிற மகரிஷிகள் எழுந்து வணங்குமளவு பிரம்மமாகவே திகழ்ந்தார் என்றால் எத்தனை பெரிய ஞானம் இது! ஒருமுறை கங்கைக்கரையின் மீது சுகர் சென்று கொண்டிருக்க நதியில் நீராடிய பெண்கள் இவர் செல்வதை கண்டும் நீராடியபடியே இருந்தனர். மகனை தேடியபதி வியாசரோ பின்னே சில நிமிடங்கள் கழித்து பின் செல்கிறார். நீராடிக்கொண்டிருந்த பெண்கள் அவசர அவசரமாக நாணத்தில் கரையேறி ஆடைகளை அணிந்தனர். இதை வியாசரோ அப்பெண்களிடமே, அழகும் இளமையும் நிரம்பிய என் மகன் சுகன் இவ்வழி சென்றபோது அச்சமோ நாணமோ கொள்ளாத நீங்கள், வயது முதிர்ந்த கிழவனான என்னை கண்டவுடன் ஆடை அணிய துணிவது ஏன் என்று கேட்டார் வியாசர். பெண்களோ, வயது முதிர்ந்தவரானாலும் நீண்ட தவ வாழ்வு வாழ்ந்தாலும் நீங்கள் பெண்மோகம் கொண்டவர், முற்றிலும் துறந்தவரல்லர் நீங்கள். ஆனால் தங்களிடம் பிள்ளையான சுகர் மகரிஷியோ முற்றிலும் துறந்து பரபிரம்மமாகவே வாழ்பவர். அவர் பெண்கள் ஆண்கள் என்ற வேறுபாடுகளை அறியாதவர். அதனால்தான் நாங்கள் இவ்வாறு செய்தோம். நீர் இன்னமும் பெண் சிந்தனையை முற்றிலும் துறக்கவில்லையே என்றனர். ஒருமுறை சுகபிரம்மமோ வனத்தில் இருந்திட அவரை பிரிந்திட நினைக்காத, எப்போதும் அவருடனே சென்று கொண்டிருக்கும் வியாச மகரிஷியோ, மகனே சுகா, நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடுகிறார். வனத்தில் உள்ள மரம், செடி, கொடிகள், அவ்வழியே ஓடிய நதியும் மலையும் கூட, மான், முயல் உட்பட பறவையும் விலங்கிலங்களும் எல்லாம், இதோ நான் இங்கிருக்கிறேன், இதோ நான் இங்கிருக்கிறேன் என்றன. இது எதை சொல்கிறது என்றால், உயிர்பொருளோ ஜடப்பொருளோ, சுகர் அப்பொருளாகவே பிரம்மமாகவே தோன்றினார் என்பதே இங்கு நாம் சிந்திக்க வேண்டியது. அர்ஜுனனின் பேரனும் அபிமன்யுவின் மகனுமான பரீட்சித்து ஒருமுறை தவ முனிவரால் சபிக்கப்பட்டு மரணத்தை நெருங்கி நின்ற பரீட்சித்து மகாராஜாவை மரணமிலா பெருவாழ்வான மோட்ச சாம்ராஜ்யத்தை முக்தியை அடையுமாறு பல்வேறு முனிவர்கள் ஏற்பாடு செய்ய
அம்மன்னனை பகவானின் லீலைகளை சப்தாகமாக 7 நாட்களில் கதைகளாக கூறி பரீட்சித்து மன்னனை பரமனின் திருவடியை அடையுமாறு கூறப்பட்ட கதைகளே பாகவத புராணங்கள். அத்தகைய சிறப்புமிக்க பாகவத புராணத்தை சுகர் மகரிஷி தன் வாயால் பரீட்சித்து காதால் கேட்கும்படி கூறி அருளினார். பாகவத புராணத்தை படித்தாலோ கேட்டாலோ முக்தி நிச்சயம் என்று கூறப்படுகிறது. அத்தகைய சிறப்பு பாகவதத்திற்கும் அதை கூறிய சுக பிரம்மத்திற்கும் உண்டு. சரி, சுகர் மகரிஷி ஏன் கிளிமுகமாக பிறந்தார் என்றால், ஒருமுறை மகாபாரத போர்க்களமான குருக்ஷேத்திரத்தில் மகாவேள்வி ஒன்றை செய்வதற்கான ஏற்பாடுகளை வியாசர் செய்து கொண்டிருக்க அங்கே ஒரு கந்தர்வ கன்னியான கிருதாட்சி வந்தாள். அவளை கண்டதும் வியாசருக்கு மனதில் மோகம் வர அவளையே எண்ணி மெய்மறந்து நின்றார். அவளோ வியாசரோ கோபம் கொண்டு நம்மை சபிப்பாரோ என்ற அச்சத்தில் என்ன செய்வது என தெரியாமல் விண்ணை நோக்க அங்கே கிளிகள் விண்ணில் பறந்து சென்றன. அவளோ தன்னை உருமாற்றும் தன்மை கொண்டவள் என்பதால் உடனே கிளியாக மாறி பறந்து சென்றிட்டாள். பின் மீண்டும் கந்தர்வ மங்கையாக மாற தன்னுள் ஏதோ மாற்றம் கண்டதாக தான் சூழ் கொண்டதாக உணர்ந்தாள். ரிஷிவிண்டம் ராத்தங்காது என்று சொல்லும் சொல்லிற்கு ஏற்ப அவளோ கிளிமுகச்சாயலுடன் ஒரு மகவை பெற்று அதை வியாசரிடம் கொடுத்துவிட்டு தேவலோகம் சென்று விட்டாள். குழந்தையை கங்கையில் நீராட்டி சுகமான, அதாவது கிளிமுகமான பிள்ளை என்பதால் சுகன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் வியாசர். வயதுக்கு மீறிய ஞானம் சுகருக்கு, அதனால் சுக பிரம்மம் என்று அழைக்கப்பட்டார். இவரை ஜனகரிடம் அனுப்பினார் ஞானம் பெற வேண்டி வியாசர். சுகர் ஜனகரின் வாயிலில் காத்திருக்க வாயில் காப்போன் சுகர் வந்திருப்பதாக ஜனகரிடம் கூறினான். சரி, பார்க்கிறேன், காத்திருக்க சொல் என்று அனுப்பினார். ஆனால் ஜனகர் வந்து பார்க்கவே இல்லை, அழைக்கவும் இல்லை. இவ்வாறாக இரவு பகல் என 10 நாட்கள் ஆனது. பசி, தூக்கம், நீர் வேட்கை ஏதுமில்லாது சுகர் சிரித்த முகத்துடன் ஜனகர் நிச்சயம் அழைப்பார் என காத்திருந்தார். ஆனால் ஜனகர் அழைக்கவே இல்லை. வாயில் காப்போன் ஜனக மகாராஜாவிடம் சென்று, ஐயா, சுகர் என்பவர் 10 நாட்களாக அன்ன ஆகாரமின்றி பசி தூக்கமின்றி தங்களின் அழைப்பிற்காக காத்திருக்கிறார். அத்தகு தவயோகியை கண்டால் எனக்கு நன்கு தின்று கொழுத்து தூங்கி வாழும் எனக்கு அவமானமாக உள்ளது. என்னை அவ்வாயிலில் இருந்து வேறு வாயிலுக்கு மாற்றிவிடுங்கள் வாயில் காப்போனாக, என்னால் அவரை காணவே தைரியமில்லை என்றான். சரி, அழைக்கிறேன் என்று ஜனகர் கூற சுகரும் ஜனகரை உள் சென்று கண்டார். சரி, நான் சொல்வதை செய்வாயா என்று ஜனகர் சொல்ல, சித்தமாக காத்திருக்கிறேன் என்று சுக பிரம்மரும் சொல்ல, ஒரு மோசமான நடக்கவே இயலாத தெருவில், கல்லும் கட்டியுமாக சேரும் சகதியுமான தெருவில், பல அழகிய வசீகரிக்கும் தன்மை கொண்ட இளம் பெண்களின் எதிரில் கையில் எண்ணெய் பாத்திரத்தை வழிய வழிய கொடுத்து ஒரு சிறிதும் சிந்தாது கொண்டு சேர்க்க வேண்டும். சிறிது ஒரு துளி சிதறி கீழே விழுந்தாலும் காவலர்கள் உம்மை கொன்றுவிடுவர் என்ற நிபந்தனையுடன் அவரை எண்ணெயை எடுத்து தெருமுனைக்கு கொண்டு செல்ல சொல்கிறார். அவரும் அவ்வாறே செய்ய ஜனகர் பெரிதும் பாராட்டினார். சஞ்சலமற்ற மனமும் பொறுமையாய் காத்திருக்கும் குணமும் மனதை ஒருமுகப்படுத்தும் சிந்தனையும் எண்ணெய் ஏந்தி சென்ற விதமும் உன்னை விட சிறந்த ஞானி, இளம் வயதில் எவர் உளர் என தன் சீடனாக ஏற்றுக்கொண்டு வாழ்த்தி அருளினார் ஜனகர். அத்தகு சிறப்பினை பெற்ற சுகர் எனும் சுக பிரம்மத்தை நாமும் தொழுது மனச்சஞ்சலமின்றி வாழ்வோம் என்று கூறி சுகம் தந்த பாகவதம் என்ற இந்த சிறு கதையை நிறைவு செய்கிறேன். இந்நிகழ்வானது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதேபோன்று இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.